தனி சிறப்பு. மலைக்கோட்டை அது உயிரிழப்பது, ஆனால் அதை காட்டி சிறப்பானது அசைக்க முடியாத அரசியல் தலைவர் என்ற அருமைக்குரிய கே நேருவர். திருச்சி என்றால் இரண்டு அடையாளம் இருந்தான் இன்றைக்கு. எத்தனையோ தலைவர் வந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர் ஒருவர், அவர் வெறும் தலைவராக மட்டுமில்லை, தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். அதுதான் தலைமை பண்பு. புத்தாண்டிலே என்றாவது ஒரு நாள் தலைவர் வீட்டுக்கு கோபாலபுரத்துக்கு போய்விடவேண்டது கனவாக இருந்தது. மிக சாதாரணமாக ஆக்கிவிட்டார். படியுண்டு போல தலைவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா? புத்தாண்டிலே ஒரு வேட்டி எடுத்து கொடுத்து இதை கொடுங்க. யாருக்கு ஒரு இந்த மனசு? இன்றைக்கு என்னை அப்படி கோலையினை நிச்சி இதை ஏற்றி அதே விதமானால் என் பிள்ளையை என் மாணவனை கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற தத்துவம் இங்கே அமீரகத்தில் தான் நான் பார்க்கிறேன். சனாதத்தை எடுக்க வேண்டும். மதவெறி பிடித்தவர்கள் எல்லாம் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும். மத்தியிலே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விரும்புவதை போல ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும். தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் அன்பு சொந்தங்களே, நீங்கள் தான் தீர்மானிக்கப்படுகிறீர்கள். திமுகவின் அணியிலே காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தையும் கொள்கையிலே பிடிப்பு கொண்ட அனைத்து கட்சியும் ஒன்றாக சேர இருக்கிறது. விரைவிலே என்றைக்கும் அமைச்சராக இருந்த பல முறை அமைச்சராக இருந்த அண்ணன் அவர்கள் அமைச்சராக போகிறார்கள். மீண்டும் அமைச்சராகி வந்தவர்கள் பாராட்டு வழங்குவோம். நான் அமீரக தலைவர் அன்பரையை பற்றி கண்டிப்பாக சொல்லத்தான் வேண்டும். மாற்று கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணாக நான் இருந்தாலும் கடந்த இரண்டு மாதமாக நான் தம்பியுடன் நெருக்கமாக பழகிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அர்ப்பணிப்பு கட்சிக்காக! நிஜமாவே கட்சி தான் இப்பதான் வளர்ந்து நான் தம்பியை பார்த்து உண்மையிலேயே நான் பெருமிதம் கொண்டேன். அண்ணன் அவர்கள் தம்பி அன்பரவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்து நிச்சயமாக சட்டமன்றத்துக்கு தம்பி அனுப்ப வேண்டும் என்று என்னை வேண்டுகோளாக நினைக்கிறேன். அமீரகத்தில் திமுக அசுர வேகத்தில் அமீர திமுக ஒரு வார பத்திரிகையில படிச்சேன். அதை இங்க வந்து பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு சிறிய மாநாடு போலவே இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். அமீர திமுக அவர்களுக்கும் அதன் தலைவர் அன்பரசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை வரும்போது கேட்டாரு, நீ மினிஸ்டர் ப்ரோக்ராம் போடுறீங்களா, என்னையும் கூட்டு போங்க சொன்னாரு. அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மக்கள் மனசுல வந்து எந்த மாதிரி நீங்க அமைச்சரா இருக்கீங்க, அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அமைச்சர் அறிவிங்களோ இல்லையோ எப்பவுமே கூட அந்த வீடியோல பார்த்தேன், நீங்க வந்து அந்த கார் கண்ணாடியை வந்து ஏத்தவே இல்லை, கண்ணாடி திறந்தே இருக்கு, நீங்க கையை காட்டி யூஸ் பண்ணிட்டு போறீங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்க கிளாஸ் ஏத்திட்டு அம்மா போவாங்க. அந்த அளவுக்கு மக்களோட நீங்க ஒன்று இருக்கீங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சது. எட்டு திக்கும் புகழ் பரப்பும் உன்னத சிறப்பை தன்னகத்தை கொண்ட என் தாய்மொழியாம் தமிழ் மொழியே, உன்னை மறப்பேனா இல்லை உன்னை மறக்கத்தான் முடியுமா என என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வளர்த்தேன். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய எங்களை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை நினைவு கூர்ந்து என்றுமே தன் நலம் பார்க்காமல் திராவிடத்திற்காகவும் தமிழ் மக்களின் நலத்திற்காகவும் தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காகவும் அதன் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்களை வாழ்த்தி, இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து
எங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திக் கொண்டிருக்கும் என்னுடைய அரசியல் ஆசான் ஐயா கே நேரர்களே மற்றும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு வருகை தந்திருக்கும் எனது பாசத்துக்குரிய ஐயா கே நேர் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார் என்றால் என்னால் கூட நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவருக்கு எண்ணற்ற அழைப்புகள் வந்திருந்தாலும் அவருடைய பனிஷ்மெண்ட் காரணமாக அவரால் வெளிநாடுகளுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியும் கலந்து கொள்ள முடியாது. இந்த நிகழ்ச்சியானது கிட்டத்தட்ட 3.5 வருடங்களாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. எதற்கு நான் சொல்கின்றேன் என்றால், இந்த நிகழ்ச்சியினை 3.5 வருடங்களுக்கு முன்னதாகவே அண்ணனிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கிவிட்டேன். எனக்கு அண்ணன் அவர்கள் இன்று வந்து சேர்ந்தவுடன் தான் என்னுடைய மனசும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஏனென்றால் அண்ணன் அவர்களுக்கு திடீரென்று எதுவும் ஒரு வேலையை வந்துவிடுமோ, இல்லை தளபதியார் அவர்கள் எதையாவது ஒரு கூட்டத்தை அமைத்து வருவாரோ என்ற ஒரு பயம் என்னுடைய மனதில் அடித்துக் கொண்டே இருந்தது. இங்கு அவர் சென்னை விமான நிலையத்தில் ஏறிவிட்டார் என்ற நிகழ்ச்சி கேட்டவுடன் என நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை. கிட்டத்தட்ட 5:30 அண்ணனுக்கு கால் வச்சுட்டேன். கால் பண்ணிட்டு அண்ணன் அப்படின்ட்டாரு, இப்ப உள்ள வண்டிப்பா அப்படின்ட்டாரு. அப்பதான் எங்களுடைய மனதில் நிம்மதியாக ஒரு 2 மணி நேரம் தூங்கவும் செய்தேன். நான் எதற்கு இதை சொல்லுகின்றேன் என்றால், நான் இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் அவர்களை என்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் நான் மறக்க மாட்டேன் என்று உரிமையை இந்த கூட்டணி முன்பாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். என்னை இந்த அரசியலில் வளர்ந்து விட்டவர் அவர்தான். நிச்சயமாக நான் அவருக்கு என்றும் ஒரு துணையாக இருப்பேன் என்றும், அவருக்கு நான் அவர் எனக்கு காட்டுகின்ற வழியிலேயே நான் செல்வேன் என்றும் ஒரு உறுதிமொழியை நான் சொல்கின்றேன். 2011 அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி ஆட்சி செய்த போது அன்றைய முதல்வர் அம்மையார் ஜெயலலிதாவால் அதிக வழக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீது போடப்பட்டது. அந்த வழக்குகளில் அதிகமான வழக்குகளை எதிர்கொண்டவர் என்னுடைய அரசியல் ஆசான் ஐயா கே நேர் அவர்கள்தான். அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களாலும் தளபதியார் அவர்களாலும் பாராட்டினை பெற்ற சிம்ம சொற்பனாக விளங்கும் எங்கள் ஐயா கே நேர் அவர்கள் ஒரு அதிமுக அரசுக்கு ஒரு சிம்ம சொற்பனாகவே விளங்கினார். இவர் அன்றைய போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ்நாட்டை ஒரு மின்னணு மாநிலமாக பேருந்துகளில் தன்னுடைய துறையினை கைவசமாக கொண்டிருந்தார். ஆனால் இன்று எடுத்துக்கொண்டால் இந்த ஊழல் ஆட்சியில் அதிமுக அமைச்சர்களுக்கு பணம் சம்பாதிக்கத்தான் நேரம் இருக்கின்றே தவிர அவர்களுக்கு ஆட்சியில் கவனம் இல்லை என்பதை நான் இங்க சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். நிச்சயமாக இந்த ஆட்சி விரைவில் மாறும். தளபதியார் அவர்கள் முன்னிலையில் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் ஆட்சி அரவணையில் அமரும் என்ற ஒரு உறுதிமொழியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். கலைஞர் அவருடைய நினைவேந்த நிகழ்ச்சி நான் மணிக்கணக்கிலே அவருடைய செயல்களை நான் எடுத்துக் கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய அன்பர்வர்கள் மிகப்பெரிய ஒரு முப்பர் விழாவாக உருவாக்கி பட்டிமன்றம் என்றும் இங்கு நடனம் என்றும் அனைவருடைய திறமையும் வெளியிடத்தக்க வகையில் மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். நானும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த மேடையிலே இவ்வளவு பெரிய மரியாதையை நீங்கள் தந்ததற்கு எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்வது போல எல்லா புகழும் சாதாரண விவசாய குடும்பத்திலே விவசாயம் பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு 3000-4000 மைல் தள்ளி நீங்கள் தான் பாராட்டுகின்ற அளவிலே
ஒரு வாய்ப்பு உங்களுக்கு என கிடைத்திருக்கிறது சொன்னால் அது கலைஞர் அவர்கள் எங்களை உருவாக்கி கலைஞர் இப்போது அன்பர்கள் இந்த கூட்டம் எப்படி நடத்துகிறாரோ அதுபோல கூட்டம் நடத்துவதுதான் எங்களுடைய பணி. எங்களை மாநாடு போட சொல்வார், கூட்டம் நடத்த சொல்வார்கள். அமீரக திமுக மிக சிறப்பாக நாங்கள் கூட திருச்சியில கூட கூட்டம் நடத்தினால் கூட இவ்வளவு நேரம் என்னுடைய கட்சி இப்போது நடைபெற்றது கரோனில் நல்லா வந்திருந்தார் என்று நம்முடைய அன்பர்கள் சொல்லி எனக்கு தெரியும். அவர் மேடையிலே சொன்னார்கள், அவருடைய கட்சியில்தான் கிட்டத்தட்ட தளபதி 5 மணி நேரம் மேடையிலே உட்கார்ந்திருந்தார். 5 மணி நேரமும் களையாமல் அப்படியே அமர்ந்தது. எல்லாம் வெறும் மைதானத்தில் இப்போது கூட இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாளை காலையில நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் செல்ல வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும். இருந்தாலும் கட்டுப்பாட்டோடு இருந்து நீங்கள் அமர்ந்திருந்தது எங்களுக்கு பெரிய வியப்பு. சொன்னால் சிறப்பு பேச்சாளர் பேசுவதற்கு முன்பாகவே திமுக மோசடியில் படிச்சுக்கலாம் போய் அப்படின்னு ஏன்னா எந்த பேச்சு பேசினாலும் மோசடியில் வந்துரு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் தொடர்ந்து இந்த திமுக ஒரு 2000 மைல் தள்ளி வந்து 2000-3000 மைல் தள்ளி வந்திருந்து இந்த இயக்கத்தின் மீது தலைவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பை பார்த்து நான் பெருமுயற்சி கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடத்திய அன்பர் அவர்களுக்கு சிறந்த பாராட்டு. உங்களுக்கு என்ன உதவி இருந்தால் அது ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி ஆட்சி பொறுப்பில் இல்லை என்று சொன்னாலும் சரி நாங்கள் பாதி ஆட்சியாளர்களாக தான் இன்றைக்கும் கொண்டு இருக்கிறோம். சிறந்த உதவியாக நீங்கள் மேலும் வளர்வதற்குரிய உதவியை என்றைக்கும் உங்களோடு இருப்போம் என்று சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். கற்பூர கனல் வார்த்தை கலைஞர் சொல்லட்டும், கற்பூர கனல் வார்த்தை கலைஞர் சொல்லட்டும், நம் காளையர்கள் போர் முடித்து பரணி பாடட்டும், பரணி பாடட்டும். கற்பூர கனல் வார்த்தை கலைஞர் சொல்லட்டும், கழக காளையர்கள் போர் முடித்து பரணி பாடட்டும், பரணி பாடட்டும். கூட்டங்களை கேட்கவா என் கொள்கை தங்கமே, கழக கொடிமரத்தின் நிழல் வளர்ப்பாய் இளைய சிங்கமே. கற்பூர கனல் வார்த்தை கலைஞர் சொல்லட்டும், கழக காளையர்கள் போர் முடித்து பரணி பாடட்டும், பரணி பாடட்டும். எல்லார்க்கும் எளியார்க்கும் தாயாகட்டும், கழகம் எல்லாரும் கொஞ்சுகின்ற சேயாகட்டும், ஏழை கண்ணீரை துடைக்கின்ற கையாகட்டும், கழகம் கனல் பட்டு காய்ந்தாலும் பொன்னாகட்டும். சுட்டாலும் வெண்மை தரும் தங்காகட்டும், சுட்டாலும் வெண்மை தரும் தங்காகட்டும், எந்த சோதனையும் வெல்லுகின்ற சுடராகட்டும், எந்த சோதனையும் வெல்லுகின்ற சுடராகட்டும். கற்பூர
கனல் வார்த்தை கலைஞர் சொல்லட்டும், கழக காளையர்கள் போர் முடித்து பரணி பாடட்டும், பரணி பாடட்டும். பூத்து வரும் உதய சூரியனை போற்றி வணங்குவோம், நாம் பூத்து வரும் உதய சூரியனை போற்றி வணங்குவோம். தமிழ் புத்துலகு சமைப்பதற்கே ஒன்று சேருவோம், நாம் ஒன்று சேருவோம். கற்பூர கனல் வார்த்தை கலைஞர் சொல்லட்டும், காளையர்கள் போர் முடித்து பரணி பாடட்டும், பரணி பாடட்டும். கற்பூர கனல் வார்த்தை கலைஞர் சொல்லட்டும், கழக காளையர்கள் போர் முடித்து பரணி பாடட்டும், பரணி பாடட்டும். பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர், ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர், அரசு நலத்திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர், அரசு நலத்திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர். பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பார்த்தவர் செம்மொழியாய் தமிழ் மொழியை சிறப்பு செய்து பார்த்தவர், சேது கால்வாய் திட்டத்தினை செய்து முடிக்க போறவர், சேது கால்வாய் திட்டத்தினை செய்து முடிக்க போறவர். பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. வள்ளுவர்க்கு சிலை எடுத்து வரலாறு கண்டாரடா, வள்ளுவர்க்கு சிலை எடுத்து வரலாறு கண்டாரடா, வாழுகின்ற வள்ளுவனாய் நம்மிடையே உள்ளாரடா, வாழுகின்ற வள்ளுவனாய் நம்மிடையே உள்ளாரடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா.
சாதி மத பேதங்களை சாடி வரும் மனிதரடா, சாதி மத பேதங்களை சாடி வரும் மனிதரடா, சமத்துவ புறங்களையும் நமக்கு தந்த தலைவரடா, சமத்துவ புறங்களையும் நமக்கு தந்த தலைவரடா, ஆடைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் தனியுமடா. சொல்வதையே செய்திடுவார், செய்வதையே சொல்லிடுவார், சொல்வதையே செய்திடுவார், செய்வதையே சொல்லிடுவார், சோதனையே வந்தாலும் சுக்கு நூறாய் உடை தெரிவார், சோதனையே வந்தாலும் சுக்கு நூறாய் உடை தெரிவார், பாடைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா, பாடைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா, பாடைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா.